எடப்பாடி பழனிசாமி கூட்டணி குறித்து என்ன முடிவெடுக்க போறார், ஓபிஎஸ் விவகாரத்துல என்ன செய்ய போறார் என்ற ஆர்வம் எகிரி வருது. குறிப்பா பாஜக மேலிடமும் அதிமுகவின் ஒவ்வொரு நகர்வையும் முற்று நோக்கி வரதா சொல்றாங்க. அதிமுக விவகாரம் முற்றிவிட்ட நிலையில் ஒருமித்த உடன்பாடு இதுவரை ஏற்படவில்லை. ஆனால் பாஜக அல்லாத கூட்டணியை எடப்பாடி தரப்பில் உள்ளவர்கள் வலியுறுத்தி வருவதா தெரியுது. சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே இன்னும் சொல்ல போனால் எம்பி தேர்தலின் போதே பாஜகவை கலட்டிவிட்டு தேர்தலை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி யோசித்திருந்தார்னு சொல்லப்படுது. இதற்கு காரணம் அப்போதுதான் குடியரசு சட்டம், சிஏஏ போன்ற விவகாரங்கள் தலை தூக்கி மக்கள் மனதில் குறிப்பா சிறுபான்மையினர் மத்தியில் அதிருப்தி அலை படர்ந்திருந்தது. எனவே பாஜகவை தவிர்த்து தேர்தலை சந்திக்க அந்த தேர்தலின் போட எடப்பாடி முடிவு செய்திருந்த போது ஓபிஎஸ் உள்ளே புகுந்து ஆட்டத்தை களைத்து விட்டதுடன் பாஜகவுடன் தான் கூட்டணி என்பதையும் எடப்பாடியை கேட்காமலேயே அறிவித்து விட்டதா தெரியுது. இந்த கோபமும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பவே இருக்கத்தான் செய்ததா கூறப்படுது. சுருக்கமா சொல்ல போனா கடந்த 3 வருட காலமாகவே பாஜக கூட்டணியை விரும்பாம மென்று விழுந்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு இப்ப ஒன்று சேர்ந்து பாஜகவை எதிர்க்கும் மனநிலைக்கு வந்து விட்டதா தெரியுது. ஜெயக்குமார், சி வி சண்முகம், கே பி முனுசாமி, தம்பிதுரை, செங்கோட்டையன், பொன்னையன் போன்றோரும் கிட்டத்தட்ட அதே எதிர்ப்பு மனநிலையில் ஓரணியில் உள்ளதால் இரட்டை இலை இல்லாவிட்டாலும் கூட அதை சமாளித்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டதாக சொல்றாங்க. கடந்த 3 மாதங்களுக்கு சில செய்திகள் வட்டம் அடிக்க ஆரம்பிச்சது. அதாவது ஓபிஎஸ் அல்லாத கூட்டணிக்கு பாஜக முன் வந்தா அதை ஏற்க தயார், அல்லது பாஜக இல்லாமலேயே தேர்தலை சந்திக்கவும் தயார் என்பதே எடப்பாடியின் பிளானாக இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அதிருப்தியில் இருக்க அன்வர் ராஜா, கே சி பழனிசாமி போன்ற சீனியர்களையும் அழைச்சுக்கிட்டு கட்சியை பலப்படுத்தும் முயற்சியிலும் எடப்பாடி இறங்க போறதாவும், மற்றொரு புறம் காங்கிரஸ் நகர்வும் திரைமறைவில் நடந்து வர்றதாவும் அப்போதே கிசுகிசுக்கப்பட்டுச்சு. 96% கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதா சொல்லி வரும் நிலையில எடப்பாடி பழனிசாமிய இவ்வளவு எளிதா பாஜக மேலிடம் விட்டு விடாத அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காகவே வெளிப்படையான சமாதானத்தை பாஜக மேற்கொண்டுள்ளதாகவும், எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ் இணைப்பை பாஜக மட்டுமின்றி பிரதமர் மோடியும் உற்று நோக்கி வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்படியும் எடப்பாடி பழனிசாமி சமாதானமாகாவிட்டால் இவர்கள் 2 பேரின் இணைப்பும் அடுத்த 3 மாதத்தில் சாத்தியமாகாவிட்டால் பாஜக அடுத்த கட்ட திட்டமிடலை நோக்கி நகரும் என்று பாஜக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்குது.